யாதும் ஊரே யாவரும் கேளீர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எப்படி நம்மளோட செஸ்.காம் டீம்லையும் லீச்சஸ் டீம்லையும் கலந்துக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். பொதுவாக லீச்சஸ் டீம் டோர்னமெண்ட்ல நம்ம டீம்ல சேராமலே யார் வேணாலும் லிங்க்கும் பாஸ்வேர்டும் இருந்தால் விளையாட முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் வைப்போம். ஆனால் நம்ம ஸ்விஸ் சிஸ்டம் வைக்கணும் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக டீம்ல இருந்தால் மட்டும்தான் உங்களால் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். முதல்ல செஸ்.காம்ல எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், இருந்தாலும் இந்த வீடியோவில் செஸ்.காம்லையும் லீச்சஸ்லையும் எப்படி நம்மளோட டீம்ல சேர்றது, சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எப்படி சேர்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். செஸ்.காம் பொறுத்தவரையும் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது உங்களோட இன்டர்ஃபேஸில் எப்படி வேணாலும் இருக்கலாம். நீங்கள் ஃபைன் பண்ண வேண்டிய லிங்க் வந்து கிளப்ஸ், அது கனெக்ட்டுங்கிறதுல போனீங்கன்னா ப்ளே பசில்ஸ் இருக்கும், லேர்ன் இருக்கும். அதில் கனெக்ட்டுங்கிறத சூஸ் பண்ணும்போது கிளப்ஸுங்கிற ஆப்ஷன் கொடுக்கும். நீங்கள் நேரடியாக எனக்கு இந்த கிளப் கொடுத்துருது. பொதுவாக உங்களுக்கு வந்து ஃபைண்ட் கிளப்ஸ் இந்த பேஜ் தான் வரும். டாப் கிளப்ஸ் இருக்கும், அதில் வந்து நீங்கள் எந்த கிளப் வேணுமோ அதை சர்ச் பண்ணலாம். இப்போ களம் பழகு வேணும் அப்படின்னா களம் பழகு அப்படிங்கிறத நீங்கள் ஸ்பேஸ் விடாமல் இந்த ஸ்பெல்லிங்கை கரெக்டாக கொடுக்கணும். KALAM PAZHAGU இது கொடுத்ததுக்கப்புறம் சர்ச் பண்ணுங்க. ஆல்ரெடி களம் பழக ஜூனியர்ஸ் அந்த மாதிரி இருக்கும், நீங்கள் வந்து களம் பழகுங்கிற அந்த கிளப்பை சூஸ் பண்ணிக்கோங்க. ஜூனியர்ஸ் கூட வேண்டாம், களம் பழக சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம டோர்னமெண்ட் எல்லாம் களம் பழகில் தான் நடக்கும். இதில் ஜாயின் டீம் அப்படின்னு இருக்கும். நான் ஆல்ரெடி மெம்பருங்கிறதுனால இங்கே நடுவில் வந்து எனக்கு ஜாயினுங்கிற ஆப்ஷன் காட்டில் உங்களுக்கு காட்டும், நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். என்னோட சைட்லேருந்து கூட உங்களுக்கு பர்மிஷன் கூட தேவையில்லை, நீங்கள் ஈஸியாக ஜாயின் பண்ணிட முடியும். ரொம்ப ஈஸி தான். இப்போ லீச்சஸில் சேரணும் நீங்கள் அப்படின்னா லீச்சஸில் கிளப்பு மாதிரி இல்லை, டீம் மாதிரி இருக்கும். இப்போ லீச்சஸோட ஸ்க்ரீன் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களோட லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் இருக்கும். அதில் டீமுங்கிறது கம்யூனிட்டி அப்படிங்கிறதுல இருக்கும். ப்ளே இருக்கும், பசில்ஸ் இருக்கும், லேர்ன் இருக்கும், வாட்ச் இருக்கும். கம்யூனிட்டிங்கிற இடத்துல டீம்ஸ் இருக்கும். நீங்கள் மொபைலில் பார்க்கும்போது இது வேறு மாதிரி அமைஞ்சிருக்கலாம், பட் டீம் கம்யூனிட்டி டீம்ஸ் இதை நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். இப்போ நான் மை டீம்ஸ் எனக்கு ஆல்ரெடி வருது. உங்களை பொறுத்தவரை நீங்கள் ஆல் டீம்ஸ் போங்க, மொத்தமாக டீம்ஸ்லாம் பாருங்கள். இதில் டீம்ஸ் நிறைய லிஸ்டெல்லாம் இருக்குது. அதில் நீங்கள் பார்க்க வேண்டியது களம்பழகு செஸ் ஃபேன்ஸ் அப்படிங்கிற டீமை சூஸ் பண்ணுங்கள். களம்பழகுன்னு டைப் பண்ணாலே நிறைய டீம் வரும். அதில் களம்பழகு செஸ் ஃபேன்ஸ் தான் நீங்கள் வந்து போகணும். களம்பழகில் இன்னும் நிறைய டீம் இருக்குது, அது ஒவ்வொன்றும் யாராக இருக்குன்னு சொல்லிடுறேன். பொதுவாக களம்பழகில் நாலு டீம் இருக்குது. களம்பழகு டீமுங்கிறது என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்குது. அண்ட் களம்பழகு செகண்ட்ஸுங்கிறது ஒரு சில பிளேயர்ஸோட இண்டிவிஜுவலாக நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்காக களம்பழகு செகண்ட்ஸ்ன்னு இருக்கும். நீங்கள் அதெல்லாம் தவிர்த்துடலாம். அதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அந்த செகண்ட்ஸில் இருக்கிற குரூப் அவங்களுக்கு மட்டும்தான். ஸ்டடி டீமுங்கிறதும் அவங்க கேட்டகரி பிரித்து வச்சு ஒவ்வொருத்தங்களுக்கு கொடுக்குற அவங்களுக்கு கொடுக்குற ஷேர் மெட்டீரியல் ஷேர் பண்ணிக்கிறது அதெல்லாம் சார்ந்து இருக்குது. யூடியூப் மூலமாக வரவங்க, நம்மளோட கேம்ஸ் விளாடணும்னு நினைக்கிறவங்க களம்பழகு செஸ் ஃபேன்ஸ். இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி களம்பழகு செஸ் ஃபேன்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் செஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் களம்பழகு செஸ் ஃபேன்ஸ் அப்படிங்கிற டீமை ஃபைன் பண்ணணும். சர்ச்சில் களம்பழகு செஸ் ஃபேன்ஸ் அப்படிங்கிறது எடுத்தால் போதும். மறுபடியும் சொல்லிடுறேன், ஆல் டீம்ஸ் இப்படி தான் இருக்கும். ரைட் சைடில் சர்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதில் களம்பழகு ஸ்பேஸ் விட்டு செஸ் ஃபேன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணால் போதும். அதை வந்து சர்ச் பண்ணால் போதும், இந்த பேஜ் வந்துடும். ஸோ இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு களம்பழகு செஸ் ஃபேன்ஸோட டீம் பேஜ் வந்துடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஜாயினுங்கிற ஒரு பட்டன் இருக்கும். ஆல்ரெடி நான் இதில் இருக்கிறதுனால எனக்கு வந்து அந்த ஜாயின் ஆப்ஷன் காட்டல. ஆனால் வேணா சிம்பிளாக வேறு ஏதாவது ஒரு டீம் ரேண்டமாக போகிறேன். இப்போது ஐஎம் எரிக்ரோஷன் ஃபேன் கிளப்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஜாயின் டீம் இருக்கு இல்லையா, அந்த ஜாயின் டீமை நான் சும்மா இப்போ கிளிக் பண்ணி காட்டுறேன். இப்போ என்னோட ரெக்வஸ்ட் வந்து அவங்களுக்கு போயிருக்கும், அவங்க அக்செப்ட் பண்ணோன்னே ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தரில் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். நம்ம வந்து பார்க்கலாம், வேற ஒரு டீம் போய் பார்க்கலாம். ஈரான் அப்படிங்கிற ஒரு டீம் இருக்கு, செஸ் டாக் டீம் இருக்கு. ஸோ ஈரான் டீம் போகலாம். அதுலேயும் ஜாயின் டீம் தான் இருக்கு. ஏன்னா டோர்னமெண்ட்டில் ஜாயின் பண்ணுற போது உங்களுக்கு மீட்டிங் ஒன்று கொடுப்பாங்க. ஜாயின் கொடுக்கணும் டோர்னமெண்ட்டில், அப்போ ஒரு மீட்டிங் ஒன்று பஸ்ஸில் இருக்கும். அதை நம்ம சால்வ் பண்ணோன்னா நமக்கு வந்து டோர்னமெண்ட்டில் ப்ளே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுக்கும். ஸோ இவ்வளோ தான், இது பண்ணிங்கன்னா நம்மளோட ஸ்விஸ் டோர்னமெண்ட்லேயும் கலந்துக்க முடியும். எப்படியா இருந்தாலும் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறது நமக்கு நல்லது தான். அதில் ஏதாவது ஷேர் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகிடும். உங்களுக்கும் நம்மளோட டோர்னமெண்ட்டில் இன்னும் டஃப்பான பிளேயர்ஸை எதிர்பார்க்குறோம், இன்னும் டஃப்பாக இருக்கணும். ஒரு தொடர்ந்து ஒரு சில பேரே ஒரு டாப் ஃபைவ்ல வந்துட்டு இருக்காங்க, அப்படி வர்றது வந்து ஒரு நம்ம ட்ரெயின் கொடுக்குற நமக்கும் என்னது இது, ஒருத்தங்களுக்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு, இன்னும் அவங்கள டிஃபீட் பண்ணுற மாதிரி இன்னும் நிறைய பேர் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணுது. இன்னும் நிறைய பேர் வரணும், நிறைய பேர் கற்றுக்கணும். களம் பழகு.